இந்தியாவுடனான எல்லை ஒப்பந்தங்களை சீனா பொருட்படுத்தவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். தென்னமெரிக்க நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக அவர் பிரேசில் தலைநகர் சாவ் பாவ்லோ சென்றடைந்தார். அங்கு இந்திய சமூகத்தினர் மத்தியில் அவர் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த மோதல் போக்கில் இருநாட்டு உறவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இது இருதரப்பு ஒத்துழைப்பை ஒரு கடினமான சூழ்நிலைக்கு தள்ளியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். எந்த ஒரு நாட்டுடனும் நட்புணர்வு ஒற்றை பாதையாக இருக்க இயலாது என்று குறிப்பிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர் பரஸ்பரம் மரியாதை இருந்தால் மட்டுமே நல்லுறவை பேண முடியும் என்றார். சீனா நமது அண்டை நாடு என்றும் பக்கத்து நாடுகளுடன் இணக்கமாக இருக்கவே எந்த ஒரு தேசமும் விரும்பும் என்றும் கூறியவர் ஆனால் அதற்கு அடிப்படையாக இருப்பது பரஸ்பர நம்பிக்கை என்றார். What I would also emphasize is that the last few years for India, like for anybody else, for any other country, have not been easy years. They have not been easy years largely because of the COVID. There's hardly a family which has not been touched in some way by the COVID. I think everybody in the world suffered, some more, some less. But it is really during periods of difficulty that leadership becomes evident, that the character of a society is tested, that the capability of a country is in evidence. இதனிடையே பராகுவே சென்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு காந்தி சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து பராகுவேயில் சுதந்திர இயக்கம் தொடங்கிய வரலாற்று சிறப்புமிக்க காஸ்டிலா பகுதியையும் ஜெய்சங்கர் பார்வையிட்டார்.